பெண்களுக்கான சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் மேட்ச் நடக்குது ஒற்றையர் பிரிவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உலக தரவரிசையில் இரநூத்தி இரண்டாவது இடத்துல இருக்க இந்தியாவோட அங்கிதா ரெய்னா எழுபத்தி நாலாவது இடத்துல இருக்க ஃப்ரான்ஸோட கரோலின் கார்சியா கூட மோதினாங்க இந்த மேட்ச் போச்சு ஃபைனலாக அங்கிதா ஏழுக்கு ஆறு ஆறு நாலுக்கு ஆறுக்கு நாலு அப்படின்ற பாயிண்ட்ஸில் போராடி தோத்துட்டாங்க இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் டீமுக்கு துணை கேப்டனா ரோஹித் சர்மா இருந்தாரு தென்னாப்பிரிக்கா மேட்ச்க்கு ரெடியாகிற விதமா மும்பையில் பேட்டிங் பயிற்சியில ஈடுபட்டுட்டு வந்தாரு அப்போ இவருக்கு இடது தொடையோட பின்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமா தென்னாப்பிரிக்கா மேட்ச்ல இருந்து விளையிட்டாரு தென்னாப்பிரிக்கா ஏ மேட்ச்க்கு இந்தியன் டீம் கேப்டனா இருந்த பிரியங்க் பான்சல் தான் டெஸ்ட் டீம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு கோவாவில் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரோட எட்டாவது சீசன் நடக்குது பாம்போலிம் நகரில் நடந்த லீக் மேட்சில் வடகிழக்கு யுனைடட் டீமோ ஹைதராபாத் டீமோ மோதிக்கிட்டாங்க இதில் ஹைதராபாத் டீம் ஒன்றுக்கு அஞ்சு பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து வின் பண்ணிட்டாங்க இந்த டீமுக்கு ஆக்பஸே ரெண்டு கோல் எடுத்தாரு சிங்லன் சனா அனிகேத் ஜாதவ் சிவரியோ தலா ஒரு கோல் அடித்து ஹெல்ப் பண்ணாங்க வடகிழக்கு யுனைடட் டீமுக்கு ரால்டே ஒரு கோல் அடித்து ஆறுதல் கொடுத்தாரு